ராமலிங்க சுவாமிகளின் பெருமையை பற்றி பேசும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். போற்றி பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். செல்வி மம்தா பேகம் அவர்கள் ஒரு ஜீவகாரண ஒழுக்கத்தை 10 பக்கத்தை பாராயணம் செய்தார்கள். அவர்களும் அவர் குடும்பத்தார்களும் நீடு வாழ்வு என்று வாழ்த்துகிறேன். இந்த ஜீவகாரண ஒழுக்கம் ராசா ராமலிங்க சாமி கோவத்து நோக்கமே நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று திருமலை தேவர் சொன்னது போல், ஆசான் ராமலிங்க சாமியில் பெற்ற அந்த பேரின்பத்தை உலக மக்கள் அடைய வேண்டும், அறிந்து அடைய வேண்டும் என்பதற்காக தான் நூல் அமைத்தார். ஜீவகாரணியம் இல்லாமல் ஜீவகாரணியம் என்பது நாம் இனிமேல் சொல்லியிருக்கிறோம். உயிர்களை தவிர்த்தல், புலால் மறுத்தல், பசித்த ஏழைகள் பசியாற்றுவித்தல், விருந்து ஓசரித்தல், தாய் தந்தை மனைவி மக்கள் தன்னை சார்ந்தவர்கள் இவர்களிடம் அன்பு காட்டுதல், இது போன்ற காரியம்தான் ஜீவகாரணியமாக ஜீவகாரணி ஒழுக்கமாக. இதை செய்தால் கடவுள் அருளை பெறலாம் என்பது இந்த முறை நூலுடைய மரபு. எந்த அளவுக்கு பிற உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு கொண்டுகின்றானோ அந்த அளவுக்கு அவன் ஞான சக்தி பெறுவான். எந்த அளவுக்கு பிற உயிருக்கு இடையூறு செய்கிறானோ அந்த அளவுக்கு இடையேறுபட்டு தான் தீர வேண்டும். அப்போ ராமலிங்க சாமிகளுடைய நோக்கம், ஒருவன் கடவுள் தன்மை அடைய வேண்டும் அல்லது மூச்சலாபம் அடைய வேண்டும் என்றால் அவன் பசித்த ஏழைகள் பசியாற்ற வேண்டும். பசியாற்றக்கூடிய எண்ணம் உள்ளவன் தான் உண்மை பொருளை அறிய முடியும். உண்மை பொருள் எது என்றான், தன் உடம்பே ஞானத்திற்கு காரணமாக இருக்கு. நான் பெற்ற இன்பும் பெருகையும் வையகம், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின், உன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம், தான் பற்றப்பட்ட தலைப்படுனார் திருமூர்த்தியவர். நான் பெற்ற இன்பும் பெருகை வையகம், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின். மேலான அந்த மறைப்பொருள் மறைன்பது வேதம். மேலான வேதம் வேதாக மேலான வேதம் எதுன்னு கேட்டான், உன் பற்றி நின்ற உணர்வு ஒன்றுனா உடம்பு, ரெண்டு சொல்லிப்பட்டால் உடம்பு, மூணு சொல்லிப்பட்டால் உணவு, உன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம். உடம்புக்குள்ளே தான் அற்புத சக்தி பதிவுண்டு கிடக்கு. அந்த சக்தியை தட்டி எழுப்பது ஜீவகாரணி ஒழுக்கமாகும். உன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்றப்பட்ட தலைப்படுந்தான். அப்போ உடம்புக்குள்ளேயே ஒரு அரும்பு சக்தி கடவுளால் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த சக்தியை தட்டி எழுப்புவது தானம் தியானம். அந்த தியானம் தியானத்தை அறிந்து கொள்வதற்கு தான் ஜீவகாரணி ஒழுக்கம். அதுதான் ராமலிங்க சாமிகள் நூலை வகுத்தார். இந்த துறையில் வருகின்ற அத்தனை பேருமே யாராக இருந்தாலும் சரி, அவன் தெய்வ உலகனாக இருந்திருக்க வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.